வெல்கம் பேக் டு ரிஷி ஃபுட்வெல் நம்ம இன்றைக்கி செய்யப்படுற ரெசிபி கல்யாண பிரியாணி வாங்க கிச்சனுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து ரிஷி ஃபுட்வெல் சேனலுக்கு தாங்க நிறைய வெரைட்டியான பிரியாணி பார்த்துருப்பீங்க ஆம்பூர் பிரியாணி தளப்பாக்காட்டு பிரியாணி அந்த மாதிரி நிறைய பிரியாணி பார்த்துருக்கீங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிற கல்யாணி பிரியாணி ரொம்ப ஸ்பெஷலான பிரியாணி தாங்க அது எப்படி நீங்கள் நிறைய கல்யாண வீடுங்களுக்கு போயிருந்தீங்க நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ருக்கீங்க அது எப்படி செய்கிறது நான் வீடில் செஞ்சு காணிக்கிறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் பிரியாணி சேர்த்துக்கு நம்ம ஆன் பண்ணிடலாம் பாத்திரம் வச்சு கொடுத்துருங்க பாத்திரம் நல்லா சூடாக வரட்டங்க அதுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நூறம்பல் ஆயில் எடுத்துருக்கேன் இது நல்லா சூடாகி வரட்டும் அடுத்து நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை ஒரு பிரியாணி இடையில் கொஞ்சம் கிராம்பு மூணு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இதை நல்லா பொறிஞ்சி வரட்டும் கல்யாணி பிரியாணிக்கு எப்பவுமே மசாலா ரொம்ப கம்மியாக இருக்கும் மற்ற பிரியாணியோட இது மசாலா ரொம்ப கம்மியாக இருக்கும் சாப்பிடவும் திகட்டாது அப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இது நல்லா ப்ரௌன் கலராகி வரணும் இது ப வெங்காயத்தோட பச்சை வாசனை போனோங்க அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நல்லா கலரி கொடுத்துட்டே இருங்க வெங்காயம் இன்னும் கொஞ்சம் கூட கலராகி வரணுங்க அப்போ அதுக்கிட்டே நம்ம சாப்பாடுக்கான தண்ணி வச்சிடலாம் இப்போ அடுப்பண்ணிட்டு தண்ணி வச்சிடலாம் நான் ஒன்றரை லிட்ரு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் என்ன மசாலாவுக்கும் தண்ணி தேவைப்படுது பாருங்க வெங்காயம் கலர் கலராயிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா ப்ரவுன் ஆகணும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரி கொடுத்துங்க பாருங்க நல்லா ப்ரௌன் கலராயிடுச்சு அடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய பொருளை பார்த்தலாம் கொத்தமல்லி புதினா தக்காளி பொடி மஞ்சள் பொடி மூணு பச்சை மிளகு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் உப்பு என்ன அளவுன்னு கேட்டிங்கன்னா தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நூறு எம்எல் தயிர் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மூணு பச்சை மிளகு எடுத்திருக்கேன் மிளகாப்பொடி முக்கால் டீஸ்பூனு மஞ்சப்பொடி அரை டீஸ்பூனு ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கல்யாண பிரியாணிக்கு வந்துட்டு மசாலா எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு சாப்பிடும் போது திகட்டாது மசாலா கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் டேஸ்ட் கம்மியாக இருக்கும்னு நினைக்காதீங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு நம்ம அடுத்தது தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பக்கத்து அடுப்புலேயே நம்ம தண்ணி வச்சுருந்தோம் அது நல்லா சூடாகிடுச்சு அதுலேருந்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கறி சேர்த்துக்கலாம் உப்பு புளியெல்லாம் பார்த்துங்க உங்களுக்கு வேணா உப்பு போட்டுக்கலாம் புளி கம்மியாக இருந்தால் எலுமிச்சாறு கூட ஊற்றிக்கலாங்க பாருங்கள் கொதிக்குது நம்ம மூடி வச்சிடலாம் மீடியமில் வச்சுருங்க அடுப்பு ஒரு பத்து மினிட்டு ஒருத்து நம்ம கறி சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிச்சிச்சியா அதில் போட வேண்டிய பொருளை பார்த்தலாம் ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பட்டை ஒரு பிரியாணி இலை அடுத்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் வந்து சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஓட்ட கிடைக்கிறதுக்காக அப்புறம் தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க இன்னும் தேவைப்பட்டால் கூட அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் அரை கிலோ அரிசியை ஊற வச்சுருந்தேன் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிச்சுங்க அரிசி இப்போ அரிசி போட்டுறோம் அரிசி போட்டோன்னா பாருங்கள் தண்ணியோட சூடு கம்மியாயிடுச்சு அப்போ நம்ம என்ன பண்ணால் அடுத்த கொதி வரும்போது நம்ம அரிசியை வேக்காடு பார்க்கணும் அப்போது ஒன்று பாதிமாக வெந்திருக்கும் ஒரு ஐம்பது சதமானம் வெந்திருக்க கையில் உடச்சி பாருங்கள் அப்போ வெந்துருவ மாரி இருக்கும் அப்போ அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாப்பாடை வடிச்சிருங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொதி அடங்கினோடனே ரெண்டாவது கொதி வரும்போது சாப்பாடு எடுத்துருங்க ரொம்ப அதிகம் குழைய விட்டுறாதீங்க சாப்பாடை இப்போ மசாலாவை பார்த்தலாம் மசாலா பாருங்கள் நல்லா கொதித்து சூப்பராக இருக்குது இப்போ நம்ம அதில் கறியை சேர்த்தலாம் நான் ஒரு அரை கிலோ கறியை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு அஞ்சு மினிட்டு ஸ்பீட்லேயே வச்சுருங்க அடுப்பை ஸ்லோ பண்ணிடாதீங்க நல்லா கொதிச்சு வந்துச்சு இப்போ வந்து கறி போட்டோன்னே உப்பும் காரம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அதனால் கொஞ்சம் நான் காரம் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் காரம் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன் நீங்களும் இந்தமாரி பார்த்துட்டு சேர்த்துங்க உங்களுக்கு உப்பு காரம் வந்து கம்மியாக இருந்தால் அதே போல் சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கறி வந்து இன்னும் கொஞ்சம் கூட வேகணும் அப்போ நீங்கள் மூடி போட்டு வேங்க சிம்லனே வச்சு வேவிங்க ஸ்பீட் பண்ணிடாதீங்க அடுப்பை பாருங்கள் சாப்பாடு நல்லா கொதிக்குது இப்போ அரிசியோடய வேக்காடை பார்த்தரெல்லாம் பாருங்கள் கையில் அப்படியே உடையுது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜ் நல்லா வேகக்கூடாது கையில் உடச்சா உடையணும் அவ்வளோதான் அந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு சாப்பாடை வடிகட்டிவிடுங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அது மாதிரி தோசைக்கல் வச்சு கொடுத்துடலாம் இது எதுக்காகன்னா தம்மு போடுறதுக்காக தோசைக்கல் நல்லா சூடாகி வரணும் அப்புறம் நம்ம கல் நல்லா சூடாகட்டும் நைட்டே நம்ம மசாலா ஒன்று பார்த்தலாம் பாருங்கள் மசாலா செமையாக வந்திருக்கு பாருங்கள் கறியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டலாம் சாப்பாடு வெடித்து வச்சுருக்கேங்க இப்போ நல்லா லெவல் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம சாப்பாடு வெடித்து வச்ச கஞ்சி தண்ணியை இது மேலே ஊற்றிடுங்க ஏன்னா பச்சை தண்ணியெலாம் ஊற்ற வேணாம் வெடித்து வச்ச தண்ணியிலே வந்து நல்லா உப்புகிற டேஸ்ட்டு இருக்கும் அப்போ அந்த தண்ணியை யூஸ் பண்ணால் போதுங்க அப்போ சாப்பாடு லெவல் வந்துட்டு எப்படி ஊற்றுனான்னா சாப்பாடு முங்கின மாதிரி இருக்கணும் தண்ணி கொஞ்சம் மேலே விட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த லெவலுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்குங்க இப்போ தம் போட்டிங்கன்னா சாப்பாடு நல்லா உபரியாக கரெக்டாக வரும் தண்ணி மேலே கொஞ்சம் தெரியணும் அவ்வளோ அவ்வளோ தூரம் ஊற்றினா போதுங்க அதிகமாக ஊற்றுறாதீங்க குழஞ்சிடும் சாப்பாடு இப்போ ஊற்றிட்டு நம்ம லெவல் பண்ணிவிட்டு தம் தம் போட்டலாங்க தோசை மேலே பிரியாணி வச்சாச்சு வெயிட்டுக்கு நம்ம கஞ்சி தண்ணி வச்சு கொடுத்தாச்சு ஐஸ் ஸ்பீடில் ஒரு மூணு நிமிஷமும் மீடியமில் பதினைஞ்சு நிமிஷமும் பொறுத்து நம்ம தம்மை உடைச்சிடலாம் இப்போ பதினைஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம தோ தம்மை உடைச்சு பார்த்தரலாம் ஓப்பன் பண்ணி பார்த்திடலாங்க பிரியாணி செம்மையாக இருக்கும் பாருங்கள் பிரியாணி செம்மையாக இருக்குது உபரியாக வந்திருக்கு பாருங்கள் ஒன்றோடும் ஒன்றும் ஒட்டாத நான் இந்த பிரியாணிக்கு நெய் சேர்த்துக்கலங்க கல்யாணி பிரியாணி ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பிரியாணி அதனால் நெய் வேண்டாம் மாதிரி நல்லா உபரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க பாருங்க கல்யாண பிரியாணி சூப்பரா வந்திருக்கு சாப்பாடு ஒன்னோட ஒன்னு ஒட்டாம உபரியா வந்திருக்கு இது வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்க வரை உங்களுடன் விடை பெறுவது உங்கள் ரிஷி ஃபுட்பால்